தொழிலாளிகளை ஒரு நாள் அம்பானியாக மாத்தி அழகு பார்த்த முதலாளி. காஸ்ட்லியான கோட்சூட், கண்ணை கவரும் சொகுசு கார்கள், கடலில் மிதந்த ஹைஃபை கப்பல்ல ராஜ விருந்து. வெறும் கனவுகளா இருந்த ஆடம்பர வாழ்க்கைய நிஜமாக்கின நிறுவனத்தால ஆனந்த கண்ணீர்ல மிதந்த தொழிலாளிகள். ஐக்கிய அரபு அமீரகத்துல ஷார்ஜா எமிரேட்டை தலமா கொண்டு இயங்கிட்டு வர வேர்ல்ட் ஸ்டார் ஹோல்டிங் அப்படின்ற நிறுவனத்துல நிறைய தொழிலாளிகள் வேலை செஞ்சுட்டு வராங்க. இதுல சிறந்த செயல் திறன், அதுக்கப்புறமா அர்ப்பணிப்போட வேலை செஞ்ச 16 தொழிலாளிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு May 1st அன்னைக்கு கோல்டன் அச்சீவ்மெண்ட் விருது ஒண்ணு வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் மில்லியனரா வாழ்றதுக்கான அனுபவத்தையும் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தொழிலாளிகளை கௌரவிக்கிற விதமா அவங்களுக்கு ஒரு சின்ன விருதை வழங்குவாங்களாமா, அதுக்கப்புறமா அந்த 16 பேருக்கும் ஒரே மாதிரியா நீல கலர்ல கோட் சூட்டை வழங்கி அவங்களை அழகு பார்ப்பாங்களா, அதை தொடர்ந்து அவங்க இருக்கிற ஃபெராரி, லாம்போகினி, பென்ட்லி, ஃபோர்ட் மாதிரியான காஸ்ட்லியான கார்கள்ல ஏறி துபாய் முழுக்க பயணம் மேற்கொள்றதுக்கான ஏற்பாடுகளை செய்வாங்களாமா, இதை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய சொகுசு கப்பல்ல அவங்களுக்கான விருந்தும் வழங்கப்பட்டு ஆட்டம் பாட்டம்னு பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்களாமா, அதை தொடர்ந்து அங்க இருக்கிற ஒரு 5-star ஹோட்டலுக்கு போய் அங்க தங்கறதுக்கான ஏற்பாடுகளையுமே செய்வாங்களாமா. சோ இப்படி ஒரு ராஜ விருந்த ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு வந்த அந்த நிறுவனத்துல வேலை செஞ்ச ஒரு நபர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, நான் 12 அதே நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு வரேன், வாழ்க்கைய அனுபவிக்கிறதுக்கு இது மாதிரியான வாய்ப்புகள் அரிதாவே கிடைக்குது, அண்ட் இந்த மாதிரியான கனவுகளை நிறைவேற்றின இந்த நிறுவனத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீட்டை விட்டு பிரிஞ்சு வெளிநாட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தன்னுடைய குடும்பத்தை பாத்துக்கிற இந்த மாதிரியான தொழிலாளிகளுக்கு முதலாளிகள் மூலமா இப்படி ஒரு சலுகைகள் கிடைக்கிறது பலரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தினதோட அந்த தொழிலாளிகளுடைய சந்தோஷம் பலரையுமே நெகிழ்ச்சியில ஆழ்த்திருக்கு.